தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோ வந்து ரொம்ப முக்கியமானது நீட் எக்ஸாம் எழுத போகிற மாணவர்களுக்கு. ஸோ ப்ளஸ் டூ எக்ஸாம் வந்து நமக்கு வந்து வருது, உங்களுக்கு தெரியும், எல்லாருமே அதுக்குள்ள கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ புதுசாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறவங்க ஆல்ரெடி நிறைய பேர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிகிட்ருப்பீங்க நீட் எக்ஸாமுக்கு. பட் இருந்தாலும் திரும்ப திரும்ப நிறைய டவுட் வந்து கேட்குறாங்க. அதனால தான் இன்றைக்கி ஒரு டெமோ வீடியோவை நம்ம கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் ஃபுல் டெப்த்தாக நான் எல்லா வீடியோ எல்லா டீட்டெயிலுமே சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவில். ஸோ நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை, பண்ணியிருந்தாலும் பாருங்கள், பண்ணாமல் இருந்தாலும் பாருங்கள். பண்ணவங்க வந்து மற்றவங்களுக்கு சொல்கிறது ஈஸியாக இருக்கும், பண்ணாதவங்க இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் எண்டு வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்டெப்த்தாக வந்து இதை வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிவிடுங்க. வெப்சைட்டை ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார் நீட் யூஜி அப்படின்னு சொல்லி ரெட் கலரில் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த பேஜ் நமக்கு வருது. ஸோ இந்த பேஜில் வந்து நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் ஒன்லி ரிஜிஸ்டர் கேண்டிடேட்ஸ் சைன் இன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேஜ் இருக்கும். நீங்கள் ஏற்கனவே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற அப்ளிகேஷன் ஃபார்ம், அப்ளிகேஷன் நம்பர், பாஸ்வேர்டு இதெல்லாம் கொடுத்து நீங்கள் உள்ளே வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அல்லது நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக பண்ண போகிறீங்க, ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ரிஜிஸ்டரே பண்ண போகிறீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்கிற ஆரஞ்சு கலர் பட்டன் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன், அதை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர் வந்து இருக்கும். வியூ எக்ஸாமினேஷன் சிட்டிஸ் கொடுத்துருப்பாங்க, தேவைன்னா நீங்கள் அதான் செக் பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம். ஸோ இந்த டீட்டெயில் வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும், எல்லா டீட்டெயிலும் வந்துடும். நீங்கள் அந்த இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் இப்போதைக்கு தேவைப்படாது, ஆனால் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு பொறுமையாக நீங்கள் படித்து பார்த்துக்குங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் டீட்டெயிலாம் கொடுத்துருப்பாங்க நமக்கு. ஜென்ரலாக இருந்தீங்கன்னு சொன்னால் 1600, ஜென்ரல் இடபிள்யூஎஸ் ஓபிசி என்சிஎல் இவங்க எல்லாருக்குமே வந்து 1500, எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா 900 வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டீட்டெயிலை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய பர்சனல் டீட்டெயிலை கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ பர்சனல் டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா இது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு உண்டான டீட்டெயில், கேண்டிடேட்டோடைய நேம், உங்களுடைய நேமு தெளிவாக உங்களுடைய மார்க் ஷீட்லேயோ உங்களுடைய சர்டிஃபிகேட்டில் ஸ்டடி சர்டிஃபிகேட்டில் என்ன இருக்கோ கரெக்டாக அந்த நேமை கொடுங்க. அப்பா பேர், அம்மா பேர் இதெல்லாம் கொடுத்துட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, ஜெண்டர், நேஷனாலிட்டி இந்தியன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் ஐடென்டிட்டி டைப் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பாஸ்போர்ட்டோ அல்லது வந்து டிரைவிங் லைசன்ஸோ அந்த ஆப்ஷன்லாம் கொடுப்பாங்க. உங்களுக்கு எந்த எது தேவையோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதனுடைய ஐடி கார்டு நம்பரையும் கீழே வந்து டைப் பண்ணிவிடுங்க. டைப் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பேஜ் வந்து ஓவர் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ப்ரெசன்ட் அட்ரஸ் கேட்பாங்க நெக்ஸ்ட் பேஜில். இப்போ நீங்கள் எந்த அட்ரஸில் இருக்கீங்க அப்படின்றத கொடுத்துங்க. நீங்கள் வந்து பர்மனெண்ட் அட்ரஸும் ப்ரெசன்ட் அட்ரஸ் இது ரெண்டுமே உங்களுக்கு ஒரே அட்ரஸ்ன்னு சொன்னால் பிரச்சனை இல்லை. இந்த இடத்துல அட்ரஸ் ஃபுல்லாக டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு முக்கியமாக மொபைல் நம்பர் கண்டிப்பாக வந்து ஒரு பர்மனெண்ட் மொபைல் நம்பர், ஃபாதரோட மொபைல் நம்பராக இருந்தால் கொடுத்துருங்க. நீங்கள் வந்து ஒரு நெட் சென்டரில் போய் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்கன்னா அவங்களுடைய மொபைல் நம்பரை கொடுத்துடாதீங்க. உங்களோட மொபைல் நம்பர், இருக்கிற மொபைல் நம்பர், கையில் ஆக்டிவில் இருக்கிற மொபைல் நம்பர் கொடுங்க. அதே போல் இமெயில் அட்ரஸ், இது ரெண்டும் வந்து பர்மனெண்ட்டாக எக்ஸாம் எழுதி முடிக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அனைத்து தகவலுமே இந்த எக்ஸாம் உங்களுடைய எக்ஸாம் அதாவது ஃபோன் நம்பர்லேயும் இமெயில் ஐடியிலையும் தான் வரும்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால் இது ரெண்டும் வேலிடாக இருக்கணும், கம்பல்சரி கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா சேம் எஸ் பர்மனெண்ட் அட்ரஸ் அப்படின்னு இருக்கும், அதை டிக் பண்ணிட்டீங்கன்னா ரெண்டு அட்ரஸும் ஒரே அட்ரஸ், இல்லை உங்களுக்கு வந்து டெம்பரவரி அட்ரஸ் வேறு பர்மனெண்ட் அட்ரஸ் வேறுனா மாற்றி கூட கொடுத்துக்கலாம், ஒன்றும் தவறு இல்லை. அடுத்தது வந்து பாஸ்வேர்டு. இந்த பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா 8 கேரக்டர்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும். அந்த 8 கேரக்டர்ஸில் வந்து சிம்பிள்ஸு, லெட்டரு, இந்த மாதிரி கேபிட்டல் லெட்டர் ஆர் ஸ்மால் லெட்டர், இந்த மாதிரி மிக்சிங் லெட்டராக இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் அது எடுத்துக்கும். அந்த மாதிரி நீங்கள் பார்த்துட்டு பாஸ்வேர்டு கொடுத்துருங்க. அதே பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு செக்யூரிட்டி கொஸ்டின் ஒன்று கீழே இருக்கும், விச் இஸ் யுவர் ஃபேவரட் புக், இந்த மாதிரி எனக்கு நான் வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன், நீங்கள் வேறு ஏதாவது உங்களுக்கு தேவையானதை செலக்ட் பண்ணிவிட்டு அதற்குரிய செக்யூரிட்டி ஆன்சரை கீழே கொடுத்துருங்க. இது எதுக்காக அப்படின்னா நீங்கள் பாஸ்வேர்டு என்றைக்காவது மறந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த செக்யூரிட்டி கொஸ்டின் ஞாபகம் இருந்ததுன்னா அந்த ஆன்சரை போட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிக்க முடியும், அதுக்காக கொடுத்துருக்காங்க. கீழே வந்து உங்களுடைய செக்யூரிட்டி பின் கொடுத்துருப்பாங்க க்ரீன் கலரில், அந்த பின்னை டைப் பண்ணி சப்மிட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகும். அது நீங்கள் சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு பாப்பப் போகிறோம், நீங்கள் திரும்ப எடிட் பண்ணணுமா ரிஜிஸ்ட்ரேஷனை, அல்லது வந்து ஓடிபி உங்களுக்கு வரலாமான்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. எடிட் பண்ணணும்னா எடிட் பட்டனை இப்போ கிளிக் பண்ணி திரும்ப எடிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சப்மிட் பண்ணுங்கள், இல்லைனா சப்மிட் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இங்கே இருக்கிற மாதிரி எல்லா இடத்துலையுமே வந்து நீங்கள் உங்களுடைய அந்த எல்லாத்தையும் டிக் பண்ணிவிட்டு சப்மிட்,
சென்ட் ஓடிபி அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. ஸோ அப்படி கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஓடிபி வந்துடும். அந்த ஓடிபியை என்ட்ரு பண்ணணும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்க்க உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து வந்துடும். இப்போ வந்து ஓடிபி வந்து ஓடிபி கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு, அப்ளிகேஷன் ஃபார்ம் இன்னும் கம்ப்ளீட் ஆகலை, இன்கம்ப்ளீட் இருக்குது, ஃபீஸ் பேமெண்ட் இன்கம்ப்ளீட்டில் இருக்குது. ஸோ அந்த டீட்டெயில் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஓடிபி வந்து ஓடிபி வெரிஃபை பண்ணதுக்கப்புறமா தான் அடுத்த ப்ராசஸ் பர்சனல் டீட்டெயில் உள்ளே போகும். இந்த பர்சனல் டீட்டெயிலை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேண்டிடேட்டுடைய நேமு, டேட் ஆஃப் பர்த் ஆல்ரெடி அங்கே இருக்கும், இது எல்லாமே அதிலேயே இருக்கும். நீங்கள் திரும்ப புதுசாக டைப் பண்ண வேண்டிய வேலை வராது. இது இப்போ தான் நீங்கள் அப்ளிகேஷனை ஃபில்லப் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்கிறதுனால ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ண அதே பேர் அப்படியே வந்திருக்கும் இங்கே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனலிட்டி இந்தியன் வரைக்கும் அப்படியே இருக்கும். உங்களுக்கு இது கீழே இருக்கிறதுலேருந்து தான் உங்களுக்கு நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா 12th ஈக்குவலண்ட் பாஸ்டு அப்பியரிங் அப்படின்னு சொல்லியிருக்கல, இங்கே அப்பியரிங் ஆக போகிறீங்களா, ஏற்கனவே பாஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ற டீட்டெயிலை கொடுத்துருங்க. அது எந்த கேட்டகரியில் இருக்கிறீங்கன்ற டீட்டெயிலை கொடுத்துடணும். அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் டயபெட்டிக் இருக்கா, இருக்குன்னா எஸ் இல்லைனா நோ அப்படின்னு சொல்லி கொடுங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ் ஆஃப் ரெசிடென்ஸ் எங்கே நீங்கள் உங்களோட பிளேஸ் எது, நீங்கள் குடியிருப்பு பகுதி எது அப்படின்னு கொடுத்துருங்க. ஃபேமிலியோட ஆனுவல் இன்கம் எவ்வளோ அப்படின்னு கொடுத்துருங்க. நீங்கள் வந்து மைனாரிட்டியில் வரீங்கன்னு சொன்னால் மைனாரிட்டி எந்த மைனாரிட்டின்னு கொடுங்க, அல்லது மைனாரிட்டி எஸ்னா எஸ்ன்னு கொடுங்க. ஸோ கண்ட்ரி ஆஃப் ரெசிடென்ஸ் வந்து இந்தியா அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த டீட்டெயிலை ஃபுல்லாக கொடுத்துருங்க. உங்களுக்கு முக்கியமாக கீழே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் கோட் வைல் அப்பியரிங் இன் நீட் எக்ஸாம் அப்படின்னு சொல்லி இருக்கிற இடத்துல ட்ரெஸ் கோட் வந்து ஸ்பெஷல் ட்ரெஸ் கோட் ஏதாவது முஸ்லீம் இருந்தால் ஸ்பெஷல் ட்ரெஸ் கோட் போடுவாங்க, இல்லை சீக்கியர்கள் இருந்தால் அவங்க ஒரு ட்ரெஸ் கோட் போடுவாங்க, அந்த மாதிரி ஏதாவது ஸ்பெஷலாக இருந்துன்னு சொன்னால் எஸ் கொடுத்துடணும் இந்த இடத்துல, இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. நோ கொடுத்தீங்கன்னா நார்மல் ட்ரெஸ்ஸில் போகலாம். எஸ் கொடுத்தீங்கன்னு சொன்னால் மட்டும்தான் உங்கள் ஸ்பெஷல் ட்ரெஸ்ஸு இருக்குதுன்னு சொன்னால் அதை நீங்கள் யூஸ் பண்ண முடியும் எக்ஸாமில். ஸோ மோட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் என்றதை இந்த இடத்துல கொடுத்துடணும். தென் வந்து ஆதார் டீட்டெயில் கேட்பாங்க. ஆதார் டீட்டெயில் வந்து கம்பல்சரி கிடையாது, அதனால் வந்து ஐ எம் நாட் வில்லிங் டு ஷேர் மை ஆதார் நம்பர் அப்படின்னு கீழே இருக்கிறத டிக் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துடணும். ஸோ அடுத்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளை ஃபார், எதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க, அங்கே ஆல்ரெடி வந்துடும் நீட் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி வந்துடும், அது வந்து டிஃபால்ட் ஆகிடும். ஸோ மீடியம் ஆஃப் பேப்பர் வந்து தமிழா இங்கிலீஷாக எந்த லாங்குவேஜ்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. முக்கியமாக எக்ஸாம் சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீங்கள் வந்து 4 சிட்டி வந்து எக்ஸாம் சிட்டி கொடுக்கணும். இந்த இடத்துல நான் வந்து புதுச்சேரின்னு கொடுத்துருக்கேன், ரைட் சைடில் புதுச்சேரின்னு செலக்ட் பண்ணியிருக்கேன் சென்ட்ரு. அதே போல் ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா 2nd சாய்ஸ் வந்து தமிழ்நாடுன்னு கொடுத்துருக்கேன், தமிழ்நாட்டில் எந்த இடம்னா எனக்கு கடலூர் வேணும் அப்படின்னு கொடுத்துருக்கேன். 3rd சாய்ஸ் வந்து தமிழ்நாடு அப்படின்னு கொடுத்துட்டேன், இன்னும் தமிழ்நாட்டில் வந்து விழுப்புரம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அதே போல் 4th சாய்ஸ் தமிழ்நாடுன்னு செலக்ட் பண்ணிவிட்டு எனக்கு அரியலூர் அப்படின்னு சொல்லியிருக்கேன். மோரோவர் இதெல்லாமே பக்கத்து பக்கத்தில் இருக்கிறது, ஈஸியாக நம்மளால் ரீச் பண்ண முடியும், போக முடியுன்றதுனால அந்த மாதிரி நான் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ எல்லாமே நீங்கள் தமிழ்நாடு செலக்ட் பண்ணால் தமிழ்நாட்டில் எந்த ஏரியாவில் வேணுன்றதை இந்த இடத்துல வந்து க்ளீனாக செலக்ட் பண்ணிக்கணும் நீங்கள். அதுக்கப்புறம் வந்து ஃபாதருடைய ஆக்குபேஷன் என்ன, கார்டினர் குவாலிஃபிகேஷன் என்ன, அவங்களோட ஆக்குபேஷன் என்ன, செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டாக இல்லையா, அந்த மாதிரி டீட்டெயில் எல்லாமே கேட்டிருப்பாங்க. அதெல்லாமே கொடுத்துட்டு உங்களுடைய செக்யூரிட்டி பென்னு கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படி சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் இங்கே தான் வந்து முக்கியமாக நீங்கள் உங்களோட எஜுகேஷன், அதாவது நீங்கள் படித்த டீட்டெயிலை பற்றி கொடுக்கணும். ஃபஸ்ட்டு 10th ஆர் ஈக்குவலண்ட் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில் அப்படின்னு சொல்கிற இடத்துல நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கீங்கன்னா பாஸ்டு அப்படின்னு செலக்ட் பண்ணிவிடுங்க. தென் வந்து அதுக்கப்புறம் அது கவர்மெண்ட் ஸ்கூலாக ப்ரைவேட் ஸ்கூலாக அப்படின்னு சொல்லியிருக்கும், டைப் ஆஃப் ஸ்கூல் ஆர் காலேஜஸ்ன்னு, கவர்மெண்ட்னா கவர்மெண்ட் செலக்ட் பண்ணுங்கள், எய்டட்னா எய்டடு, ப்ரைவேட்னா ப்ரைவேட் அப்படின்னு செலக்ட் பண்ணிவிடுங்க. எக்ஸாமினேஷன் டிஸ்ட்ரிக் வந்து எங்கே படிச்சிங்கன்னா அந்த உங்களுடைய எக்ஸாமினேஷன் சிட்டியை செலக்ட் பண்ணுங்கள். ரிசல்ட் மோட் வந்து உங்களுக்கு எப்படி கொடுத்துருந்தாங்க, பர்சன்டேஜில் கொடுத்துருந்தாங்கன்னா பர்சன்டேஜ் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் வந்து டோட்டல் மார்க் எவ்வளோ, 10th டோட்டல் மார்க் எவ்வளோ, 500 அப்படின்னா 500, 600னா 600, எல்லாருக்கும் 500 தான் மேக்ஸிமம் இருக்கும், அந்த 500 அதை போட்டுருங்க. நீங்கள் எவ்வளோ எடுத்தீங்க அப்படின்னு சொல்கிறத இந்த இடத்துல போட்டுருங்க, 350 400 என்ன சம்திங் என்ன எடுத்துருங்க. எடுத்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மார்க் இங்கே பர்சன்டேஜில் கன்வெர்ட் ஆகிடும் ரைட் சைடில். அதுக்கப்புறம் வந்து இயர் ஆஃப் பாஸிங், எந்த இயரில் வந்து பாஸ் பண்ணீங்க அப்படின்றத மேலே கொடுத்துருங்க. நீங்கள் ரூரலில் படிச்சிங்களா, அர்பனில் படிச்சிங்களா, பிளேஸ் ஆஃப் ஸ்கூலிங் அதை செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் குவாலிஃபிகேஷன் எக்ஸாம் ஸ்டேட், எந்த ஸ்டேட்டில் படிச்சிங்க, தமிழ்நாடா, எந்த ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிவிடுங்க. ஸ்கூல் போர்டு வந்து தமிழ்நாடு ஸ்டேட் போர்டா அல்லது சிபிஎஸ்இயா என்னன்றதை அந்த இடத்துல வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் க்ளோஸ் பண்ணணும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 10th நீங்கள் பண்ணுறீங்க இல்லையா, ஸோ சேம் ப்ராசஸ் தான் வந்து 11th 12th ரெண்டுத்துக்குமே இதே ப்ராசஸ் பண்ணணும். ஆனால் 12th பெரும்பாலும் கம்ப்ளீட் பண்ணியிருக்க மாட்டீங்க. அப்படி 12th கம்ப்ளீட் பண்ணாதவங்க யாராவது இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே மேலே வந்து 10th நீங்கள் ஃபில் பண்ணும்போது 11th ஃபில் பண்ணும்போது பாஸ்டு அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணியிருப்பீங்க, அந்த இடத்துல அப்பியரிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும்,
அந்த இடத்துல நீங்கள் ப்ளஸ் டூ தான் படிக்கிறீங்க, எக்ஸாம் எழுத போகிறீங்கன்னா அப்பியரிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. இன்னும் சில பேருக்கு லெவன்த்து வந்து எக்ஸாமே வந்து சர்டிஃபிகேட்டே வந்திருக்காது, அவங்களோட மார்க் ஷீட்டே கையில் இருக்காது, அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் இருந்துன்னு சொன்னால் நீங்கள் வந்து நாட் அப்ளிகேபிள்னு ஒரு ஆப்ஷன் அங்கேயே வரும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் தவறில்லை. ஸோ முக்கியமாக கவனிச்சிங்க, டென்த்தில் என்ன ஃபில் பண்ணுறீங்களோ சேம் தான் வந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ ரெண்டுத்தையுமே செலக்ட் பண்ணி முடிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் அடிஷ்னல் டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா, நீட் எக்ஸாம் அப்பியரிங், டிட் யூ எவர் நீட் எக்ஸாம் அப்பியர் இன் நீட் எக்ஸாம் அப்படின்னா எஸ் அப்படின்னு சொல்லி அங்கே செலக்ட் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் அட்டம்ப்ட் என்னது, ஒன்றுனா ஒன்று, ரெண்டுனா ரெண்டு அப்படின்னு செலக்ட் பண்ணுங்கள். பிளேஸ் ஆஃப் பர்த் என்ன உங்களுக்கு, இந்தியா, அங்கே வந்து ஸ்டேட் தான் கொடுத்துருப்பாங்க, நான் கண்ட்ரி கொடுத்துருப்பாங்க, அதனால் இந்தியான்னு செலக்ட் பண்ணிவிடுங்க. உங்கள் ஸ்டேட் என்னவோ அந்த ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிவிடுங்க. செக்யூரிட்டி பின் கொடுத்துட்டு சேவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து முக்கியமானது டாக்குமெண்ட் அப்லோட். உங்களோட மெயின் விஷயங்கள் எல்லாமே முடிச்சாச்சு, எல்லா டாக்குமெண்ட்டையும் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணுறதுக்கு முக்கியமாக வந்து ஃபஸ்ட்டு வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் வந்து 80% ஃபேஸ் வந்து கவரேஜ் இருக்கிற மாதிரி இருக்கணும், வித்தவுட் மாஸ்க் போட்டிருக்கக்கூடாது. இங்கே ஃபஸ்ட்டு வந்து சூஸ் ஃபைல் அப்படின்னு சொல்லி போன இடத்துல உங்களுக்கு சைஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிங்க. நீங்கள் நெட் சென்டர் போனீங்கன்னா அவங்களே ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க, கரெக்டாக அந்த சைஸுக்கு, அதாவது 10 KB டு 200 KB அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கணும் உங்களுக்கு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அதை சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணிவிடுங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் ஃபிங்கர்ஸ் தம் இம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 10 லெஃப்ட் ஹேண்டில் 5 ஃபிங்கர், ரைட் ஹேண்டில் 5 ஃபிங்கர், அது எப்படின்றத பின்னாடி ஒரு இமேஜ் நான் கொடுத்துருக்கேன், அந்த இமேஜை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 10 விரலுமே நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி அதை அப்லோட் பண்ணணும் செகண்டில். மூணாவதாக உங்களோட சிக்னேச்சரை வந்து அப்லோட் பண்ணணும். சிக்னேச்சர் வந்து உங்கள் பேர் எழுதக்கூடாது, கேப்டல் லெட்டர் உங்கள் பேர் எழுதக்கூடாது, சைன் போட்டிருக்கணும். அது எந்த இங்கில் வேணால் இருக்கலாம், பிளாக் இங்க், ப்ளூ இங்க், எதில் வேணால் இருக்கலாம், பிரச்சனை கிடையாது. தேர்ட் வந்து அதை செலக்ட் பண்ணி அதை அப்லோட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ, நீங்கள் பாஸ்போர்ட் எடுக்கும்போது அதே பாஸ்போர்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் கார்டு சைஸ்லையும் எடுத்துக்கோங்க, அதே நீங்கள் ஃபோர்த்தாக அப்லோட் பண்ணணும். ஃபிஃப்த்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட 10th சர்டிஃபிகேட், இதை மட்டும்தான். நீங்கள் ப்ளஸ் டூ முடிச்சிருந்தீங்கனாலும் இப்போதைக்கு அப்லோட் பண்ண தேவையில்லை, 11th முடிச்சிருந்தாலும் அப்லோட் பண்ண தேவையில்லை, 10th மட்டும்தான் இப்போதைக்கு தேவை. அதுக்கப்புறமா ப்ளஸ் டூலாம் முடிச்சதுக்கப்புறம் திரும்ப நீங்கள் அதை அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும், அடுத்தடுத்த ஆப்ஷனில் அதை அப்புறமா பார்த்துக்கலாம். ஸோ இதை அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபைனல், இங்கே பாருங்கள் இந்த இடத்துல வந்து அந்த டீட்டெயில் கொடுத்துருக்காங்க, 10 KB டு 200 KB JPG ஃபார்மெட்டில் எப்படி இருக்கணும் உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல இருக்குது. சார் இதே மாதிரி டை போட்டு தான் இருக்கணுமா அப்படின்னு கேட்காதீங்க, இது வந்து ஒரு சாம்பிள் ஃபோட்டோகிராஃப் அவ்வளோதான். ஸோ இதில் வந்து உங்களோட பேர், டேட் ஆஃப் டேக்கன் ஃபோட்டோகிராஃப், என்றைக்கு நீங்கள் ஃபோட்டோ எடுத்தீங்க அந்த டேட் இங்கே இருக்கணும், அதை மட்டும் பார்த்துங்க. ஸோ இதே போல் தான் போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோவை நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட லெஃப்ட் அண்ட் ரைட் அண்ட் தம் இம்ப்ரெஷன் வந்து 10 ஃபிங்கர் இந்த மாதிரி வச்சு பிளாக் இங்க், ப்ளூ இங்க் எதில் வேணால் நீங்கள் அந்த பேடில் தொட்டு ஒரு ஒயிட் பேப்பரில் வச்சு அதை ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும். சிக்னேச்சர் அந்த மாதிரி போட்டு நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ இதுதான் வந்து உங்களுடைய அப்லோட் பண்ணுற விஷயங்கள். அதுக்கப்புறம் வந்து முக்கியமாக வந்து உங்களுடைய இமெயில் ஐடியும் உங்களோட ஃபோன் நம்பரும் வெரிஃபிகேஷன் பண்ண சொல்லுவாங்க, அது கம்பல்சரி வெரிஃபிகேஷன் முடிச்சிடணும். வெரிஃபிகேஷன் முடித்து உங்கள் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறது ஒன்றும் இல்லை, நீங்கள் வெரிஃபிகேஷன் கொடுத்தீங்கன்னா உங்கள் மெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி வரும், அந்த ஓடிபியை என்ட்ரி பண்ணி நீங்கள் சப்மிட் சேவ் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா வெரிஃபை ஆகிடும். அதுக்கப்புறம் ஃபீஸ் பேமெண்ட், கடைசியாக ஃபீஸ் பேமெண்ட்டை முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 1500 ரூபாய், 1600 ரூபாய் என்னவோ சம்திங் அதை கட்டி முடிச்சிட்டிங்கன்னா உங்களை டீட்டெயில் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடும். இதில் வந்து இடையில் நீங்கள் ஃபில் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க, நடுவில் ஒரு டவுட் வருது, நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பி அடுத்த நாள் வந்து பண்ணலாமான்னு தாராளமாக பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட் டைம் நீங்கள் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்து நீங்கள் ஃபில் பண்ணி முடிச்சிடுறீங்க. முடிச்சதுக்கப்புறம் வெளியே போயிட்டீங்க, சப்போஸ் இது வரைக்கும் வந்து ஃபோட்டோகிராஃப் வரைக்கும் வந்துட்டீங்க, ஃபோட்டோ வந்து இல்லை சரியில்லை, திரும்ப வேறு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் அப்லோட் பண்ணணும், அந்த மாதிரி சூழ்நிலை ஏதாவது இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் ஆல்ரெடி ஒரு பேஜையும் நீங்கள் சேவ் பண்ணி தான் வந்திருப்பீங்க. சேவ் பண்ணதுக்கப்புறம் அது அப்படியே தான் இருக்கும். திரும்ப நீங்கள் வெளியே போயிட்டு, அதாவது சைன் அவுட் பண்ணி சைட்டை விட்டு வெளியே போயிட்டு திரும்ப அடுத்த நாள் வந்து மறுபடியும் நீங்கள் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுக்கக்கூடாது. நீங்கள் என்ன ரைட் சைடில் இருந்ததுலையே அந்த இடத்துல உங்களோட அப்ளிகேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த்லாம் கொடுத்து ஓப்பன் பண்ணிவிட்டு எந்த இடத்துல நீங்கள் வந்து பெண்டிங் இருந்தோ கரெக்டாக அந்த இடத்துல போய் நிற்கும், அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட ஃபோட்டோகிராஃபோ ஏதோ ஒன்று அப்லோட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ இதுதான் முக்கியமான விஷயங்கள். ஏதாவது சந்தேகங்கள் இருந்துன்னு சொன்னால் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.